ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பெயர் கார்த்திக். இன்னும் கொஞ்ச நேரத்தில் காட்பாடி ரயில் நிலையம் வந்துவிடும். லீலாவை பார்க்க போகிற தருணத்தையே நெஞ்சில் அசை போட்டு கொண்டிருந்தான் கார்த்திக். இங்கே பாருடா, இது வரைக்கும் உனக்கு 17 பொண்ணு பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு எனக்கும் தெம்பில்ல, அம்மாவுக்கும் தெம்பில்ல. நீ ஒரு சைக்காலஜிஸ்ட் தானே, ஒரு பொண்ணை லவ் பண்ண கூட துப்பில்லையா? கார்த்திக்கின் அக்கா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டும் சிரித்து கொண்டே இருந்தான் கார்த்திக். அக்கா, ஒரு பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசுறதுல என்ன லாஜிக் இருக்கு? ஒரு பொண்ணை பிடிச்ச பிறகு பார்க்கறது தான் லாஜிக். என்னடா டிசைன் டிசைனாக குழப்புற? இது வரைக்கும் காட்டின 17 பொண்ணுங்களுக்கும் என்ன குறைச்சல்? எதுக்கு ஒருத்தரை கூட நேரில் பார்க்க வரல நீ? கார்த்திகை முறைத்தாள் அக்கா. எந்த பொண்ணோடவும் எனக்கு வேவ்லன் செட் ஆகலை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? பொண்ணை பார்க்காமலே எப்படி முடிவு பண்ணுற? எந்த காலத்தில் இருக்க நீ? ஃபோன், வாட்ஸ்அப், சோஷியல் மீடியான்னு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் காட்டின பொண்ணுங்க எல்லாருக்கூடவும் பேசி பார்த்துட்டேன், யாருமே என் டேஸ்ட்டுக்கு இல்லை. ஓ, நீ அவ்வளோ பெரிய ஆணலகன் பாரு, உன் கூட பேச முடியாது, என்னவோ பண்ணிக்கோ. இந்த பொண்ணு பேர் லீலா, ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். இவளையும் இப்போவே ரிஜெக்ட் பண்ணிடு, எனக்கு வேற வேலை இருக்குது, கிளம்புறேன். லீலாவை கார்த்திக்கின் கண்களில் காட்டிவிட்டு குட்பை சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினாள் அக்கா. ஹாய், நான் கார்த்திக் என்று அப்போது ஆரம்பித்த சாட்டிங் தான் இப்போது ரயில் நிலையத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கார்த்திக் சைக்காலஜிஸ்ட். கல்லூரியில் படித்த போது ஏற்பட்ட காதல் தோல்வியில் முடிந்த பிறகு காதல், கல்யாணம் இதற்கெல்லாம் பெரிய பிரேக் விட்டிருந்தான். இப்போது திருமணத்துக்கு வீட்டில் அவசரப்படுத்தினாலும் தனக்கான துணையை அவசரப்படாமல் தேட வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தான் கார்த்திக். கல்லூரி ஒன்றில் பேராசிரியராக பணிபுரியும் லீலாவுக்கும் கார்த்திக்குக்கும் கெமிஸ்ட்ரி ஒத்துப்போனதே 8 அதிசயம்தான். ஹே ராகோலி, காலையில் பண்ண மெசேஜுக்கு என்னடி நடுராத்திரி வந்து ரிப்ளை பண்ணுற? ஆமாம், காலேஜில் கிளாஸில் இருக்கும்போது ரொமான்ஸ் பண்ண சொல்றியா? ஏடிக்கு போட்டியா குறும்போடு பேசும் லீலாவை கார்த்திக்கு பிடிக்காமல் போனால்தான் ஆச்சரியம். காதலர்கள், திருமணமானவர்கள், முதியவர்கள், சிறுவர்கள் என மன ரீதியாக பல பிரச்சனைகளை சுமந்து வரும் பல்வேறான மனிதர்களை தினம் தினம் சந்திக்கும் கார்த்திக்கு எப்போதுமே நெகட்டிவிட்டி பேசாத லீலாவின் ஒவ்வொரு அணுகுமுறையும் அளப்பரிய காதலை அளித்தந்தது. சாட்டிங்கில் ஆரம்பித்த பேச்சு மெதுமெதுவாக ஆடியோ கால், வீடியோ கால் என முன்னேறி சென்றது. முதன் முதலாக பேச ஆரம்பித்த நாளிலிருந்து சரியாக 100 நாளில் சந்தித்துக் கொள்வதுதான் இருவரின் திட்டம். நான் உன்னை நேரில் பார்க்கல, விர்ச்சுவல் தான் எல்லாமே. ஒருவேளை என்னை நேரில் பார்த்து பிடிக்காட்டி என்ன பண்ணுவேன்? லீலா கேட்ட கேள்விக்கு சிரித்து கொண்டே பதில் சொன்னான் கார்த்திக். ஒருவேளை நேரில் பார்த்து நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நீ ஓகே பண்ணி கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வை, அப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஸ்கின் அலர்ஜி ஆகி நான் பார்க்கவே அசிங்கமாகிட்டா நீ என்னை டைவர்ஸ் பண்ணிடுவியா பேபி? இதென்ன லூஸு மாதிரி ஒரு ரிப்ளை, போன வைடா இடியட், சட்டன துண்டித்தான் லீலா. நிச்சயிக்கப்படும் திருமணம் என்றால் முதலில் திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஆண் பெண் இருவரின் புகைப்படங்களை பகிர்ந்து கொள்வது, பின்பு புகைப்படங்கள் மற்றும் இருவரின் குடும்ப பின்னணிகள் பிடித்துவிட்டால் பெண் பார்க்கும் சம்பிரதாயம் வைத்து இருவரும் நேரில் சந்தித்துக் கொள்வது, இருவரின் தோற்றமும் ஒருவருக்கொருவர் பிடித்துவிட்டால் அன்றைய நாளில் இருவரையும் ஒரு தனி இடத்தில் 10 பேச வைப்பது, இந்த 10 அவகாசத்தில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு பிடித்துவிட்டால் அடுத்ததாக நிச்சயம் திருமணம் என நகர்வது, இப்படித்தான் பெரும்பான்மையான திருமணங்கள் நிகழ்கிற விதமாக இருக்கும். வழக்கமான இந்த சடங்குமுறை திருமணங்களில் கார்த்திக்கு உடன்பாடு இல்லை. லீலாவுக்கும் அவன் கருத்துக்கு மறுப்பில்லை. முதலில் பேசிக்கொள்வோம், உள்ளமென்கிற ஆன்மா ஒத்துப்போனால் திருமணம் செய்து கொள்வோம். தோற்றம் முக்கியமில்லை என்று சொல்லவில்லை. தோற்றத்தின் அளவீடு என்பது குறைந்தபட்ச ரசனையை பூர்த்தி செய்தால் போதும். தோற்றம் என்பது நோயிற்றாலோ ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ மாறக்கூடியது. தோற்றம் நிரந்தரம் என்பதற்கு நிச்சயமில்லை. ஒல்லியாகையாக இருக்கும் யாரும் திருமணத்துக்கு பிறகு பருமனாகலாம், முடிவுதிர்ந்து வழுக்கை விழலாம், வயோதிகம் வந்து தோல் சுருங்கலாம், கண்ணாடி அணியலாம், பற்கள் விழுந்து பொக்கை சிரிப்பை உதிர்க்கலாம். தோற்றம் எப்போதும் மாறிவிடும் ஒன்றுதான், ஆனால் ஆன்மா அப்படியல்ல. ஒரு மரத்தின் இலைகள் உதிரலாம், வேர்கள் உதிராது. ஒரு மனிதனின் அடிப்படை குணம்தான் ஆன்மா. அது ஒரு மரத்தின் ஆணிவேரை போன்றது. ஆன்மாவை புரிந்து கொண்டு இணைகிற வாழ்வில் பெரும்பாலும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதே கார்த்திக் லீலா இருவரின் ஒருமித்த புரிதல். சாயங்காலம் 5:45 காட்பாடி ஸ்டேஷன் வந்துடுவேன். மீட் பண்ண பிறகு எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எல்லாம் இப்போவே பேசிக்க வேணாம். ஒரு ஃப்ளோவில் போவோம், சி யூ பை என லீலாவிடம் பேசி முடித்த பிறகு கோயம்புத்தூரில் ரயிலேறியவன் இப்போது காட்பாடி நிறுத்தத்தில் இறங்கிவிட்டு லீலாவை தேடிக் கொண்டிருக்கிறான். கண்ணு கேட்டிய தூரம் வரை அவளை காணவில்லை. ஹே கார்த்திக், கிளாஸ் முடிய லேட் ஆகிடுச்சு, கரெக்டாக 40 அங்கே இருப்பேன், கோவிச்சுக்காத ப்ளீஸ், ஃபோனில் கொஞ்சியும் கெஞ்சியும் சொன்னாள் லீலா. சரி சரி, ஐ ஆம் வெயிட்டிங் என்று சொல்லிவிட்டு பிளாட்ஃபார்மில் இருந்த ஸ்டோன் பெஞ்சில் சாய்ந்தான் கார்த்திக். கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கொண்டு இசையில் மூழ்கினான். மஞ்சள் நிற சுடிதார், நீல நிற துப்பட்டாவுடன் தன் எதிரில் வந்து நின்ற ஒரு பெண்ணை பார்த்ததும் சட்டென எழுந்து நின்றான். அவள் லீலா இல்லை என்பது தெரிந்ததும் கண்களை மூடாமல் வழிமேல் விழிவைத்து லீலாவுக்காக காத்திருந்தான். லீலா சொன்ன 40 முடிய இன்னும் 5 மிச்சம் இருந்தன. கையில் இந்த வாட்டர் பாட்டிலை திறந்து தண்ணீர் பருகினான். அதே மஞ்சள் நிறம், தோடுகள் இரண்டும் காற்றில் ஆடுகிற அழகு,
காதோர கூந்தலை தோடுக்கு பின்னால் ஒதுக்கிவிட்டு தன் முன்னால் வந்து மூச்சிறைக்கு நிற்கும் பெண்ணை பார்த்ததும் குடித்து கொண்டிருந்த வாட்டர் பாட்டிலை சட்டென நிமிர்த்தவும் வேகமாய் வந்த நீர் அவன் முகத்தில் சிந்தி சட்டை வரை வழிந்தது. லீலா மஞ்சள் நிற புடவையில் தேவதைக்கு இலக்கணம் கொடுத்து நின்றாள். கார்த்திக் லீலாவுக்கு பேச்சு வரவில்லை. கடைசியாக போன வாரம்தான் கார்த்திக்குடன் வீடியோ காலில் பேசியிருந்தாள். அவள் பார்த்த கார்த்திக் போல் இவன் இல்லை. முகமெல்லாம் ஆங்காங்கே வெட்டுப்பட்டு தையல் போட்ட தலும்புகள். கிட்டத்தட்ட கிளைமாக்ஸில் பார்த்த அன்பே சிவம் கமலஹாசன் போல ஒரு உருவம். ஆனால் இவன் கார்த்திக் தான். இதற்கு முன் இப்படி இல்லையே. தழும்புகள் இல்லாதவன் முகத்தில் எப்படி இத்தனை தழும்புகள் இருக்க முடியும்? குழப்பத்தில் பிரமித்து நின்றாள். நான் தான் சொன்னேன்ல, நான் சிங்கமாயிருப்பேன்னு. இப்போ சொல்லு, நான் உனக்கு ஓகேவா? என்ன பதில் சொல்வது? தான் ஆரம்பத்திலிருந்து பார்த்த உருவம்தான் இப்போது இருக்கிறது என்றால் அவனை மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் முற்றிலும் வேறொரு உருவத்தோடு வந்து நிற்கிறான் கார்த்திக். யோசித்து பின் மிக திடமாய் உள்ளிருந்து சொன்னாள். இல்லை கார்த்திக், இதான் நீங்கன்னு சொல்லிட்டு பேசியிருக்கலாம். இவ்வளோ நாள் பேசினப்ப ஏதாவது ஃபில்டரில் யூஸ் பண்ணிங்களா? இல்லை வீடியோ கால் பேசாத இந்த ஒரு வாரத்தில் எதுவும் ஆகியிருக்கணுமானும் புரியலை. ஒரே குழப்பமாக இருக்குது. எதுனாலும் இது சீட்டிங் தான். இதை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. ஐ ஆம் சாரி. ஆனால் ஒன்று, உருவத்துக்காக நான் உங்களை வேண்டாம்னு சொல்லேன்னு நினச்சி என் குணத்தை கீழறக்கிடாதீங்க. இங்கே காயப்பட்டு இருக்கிறது உங்கள் மேலே நான் வச்சிருந்த நம்பிக்கை. நாம் பழகின விதத்தில் நிகழ்ந்த இணக்கத்தில் இந்த முகத்தோடையே நான் கார்த்திக்கை லவ் பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இப்பவும் இல்லை. ஆனால் இதை சொல்லாமல் என் கிட்ட 100 நாளாக மறைச்சி பேசின கார்த்திக்கோட முகத்தை விட அவரோட மனசு தான் இப்போ எனக்கு விளக்கமாக இருக்குது. இதை நீங்கள் செஞ்சிருக்க வேண்டாம் கார்த்திக். சற்று அமைதியாய் நின்றாள். கார்த்திக் தன் முகத்தில் இருந்த தழும்புகள் ஒவ்வொன்றாய் பிரித்து எடுத்தான். சிரித்தான். அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் லீலா. லீலா, இதெல்லாம் டாட்டூஸ். உன்னை பிராங்க் பண்ண பயந்துட்டியா? கண்களில் கோபம் கொப்பளிக்க முறைத்தாள். இப்படித்தான் செக் பண்ணி பாப்பியா நீ? கிளம்புறேன், பாய். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் கிளம்பினாள் லீலா. லீலா லீலா என கத்திக்கொண்டே பின்னால் ஓடினான் கார்த்திக். ஓர் அணைப்பு, ஒரு முத்தம், கண்களில் பெருகும் ஆனந்த கண்ணீர் என பரஸ்பரம் இருவருக்கும் நடந்திருக்க வேண்டிய முதல் சந்திப்பு கடைசியில் இப்படியாக முடிந்திருந்தது. தான் எப்படி இருந்தாலும் லீலா தன்னை ஏற்றுக்கொள்வாளா என்கிற சந்தேக தோணியில் கார்த்திக் அப்படி செய்யவில்லை. உண்மையாகவே அவன் சர்ப்ரைஸ் தர வேண்டும் என்கிற எண்ணத்தில் தெரிந்திருந்தாலும் முன்பு போனில் பேசிய வசனங்கள் அவன் வேண்டுமென்றே செய்ததாகத்தான் லீலாவுக்கு உணர்த்தியது. என்னதான் உடலை புறந்தள்ளி மனதை பிரதானப்படுத்தும் புரிதல் கொண்ட காதலர்களாக இருந்தாலும் எதை பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், அதை எந்த சூழலில் செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கார்த்திக் இந்த சம்பவத்தின் மூலம் பாடம் கற்றுக்கொண்டான். என்ன பெரிய சைக்காலஜிஸ்ட், இந்த மாதிரி பண்ணால் பொண்ணுங்களுக்கு கோபம் வரும்னு கூட தெரியாமல் போச்சே. இது என் காதலுக்கு அன்புக்கு வச்ச பரிசோதனை மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு தான் நீ என்னை புரிஞ்சு வச்சிருக்கியான்னு எனக்கு கொஞ்சம் அவமானமாக கூட இருக்குது. தனியாக உட்கார்ந்து கன்னத்தில் கை வைத்தபடி யோசித்து கொண்டிருந்தான். லீலாவுக்கு எப்படி புரிய வைப்பது என்று தெரியாமல் காட்பாடி ரயில் நிலையத்திலே நீண்ட நேரமாய் உட்கார்ந்திருந்தான் கார்த்திக். உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ அனுப்பேன் என்று கார்த்திக் ஒருமுறை கேட்டபோது முகமெல்லாம் பவுடர் பூசி கொண்டு ஒட்ட வைத்த நீல நாக்கோடு பேய்போல் வேடமிட்ட தன் புகைப்படத்தை லீலா அவனுக்கு அனுப்பி வைத்திருந்தாள். தன் கேலரியில் இருந்த அந்த படத்தை எடுத்து லீலாவுக்கு மீண்டும் அனுப்பி வைத்தான் கார்த்திக். இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நான் உன் மேலே இம்ப்ரெஸ் ஆனேன் லீலா. எவ்வளோ ஜாலியான பொண்ணு நீ. அழகாக க்யூட்டாக இருக்கிற ஃபோட்டோ அனுப்பாமல் பேய் வேஷம் போட்ட ஃபோட்டோ அனுப்பி நீ என்கிட்ட விளையாடினப்ப உனக்கு சர்ப்ரைஸ் பிடிக்கணும்னு நானாகவே நினச்சிட்டு தான் இப்படி பண்ணிட்டேன். சாரி மை குட்டி பிசாசு என்று ஒரு மெசேஜும் அனுப்பி வைத்தான். ஒரு மணி நேர கோபத்துக்கு பின் அந்த மெசேஜை படித்ததும் தன்னை அறியாமல் மெதுவாய் சிரித்தான் லீலா. பேய் ஃபோட்டோவில் நாக்கை துருத்தி கொண்டிருந்ததை போல் பலமுறை அவனிடம் வீடியோ காலில் பேசியிருக்கிறாள். எதையும் யோசிக்காமல் மீண்டும் ரயில் நிலையம் போனாள். பொழுது சாய்ந்து மின்விளக்குகள் ஒளிர ஆரம்பித்திருந்தன. ஸ்டோன் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான் கார்த்திக். அவன் முன்பாக மீண்டும் போய் நின்றாள். குட்டி பிசாசு மெதுவாய் தன் இரு கைகளையும் அகல விரித்தான். ஒரு கோழி குஞ்சை போல் அவன் மார்பில் சாய்ந்தாள் லீலா. அவன் வாரி அணைத்து கொண்டான். விளையாட்டு விபரீதமாகும் என்று கார்த்திக் புரிந்து கொண்டான். அதே போல் எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்டுவிட்டு போயிருக்கலாம் என்று லீலாவும் புரிந்து கொண்டாள். அணைத்து கொண்டிருந்த இருவரின் தலைக்கு மேல் இந்த சோடியம் விளக்கு இருவர் மீதும் ஒளிமலையை தூவி வாழ்த்தி கொண்டிருந்தது. காதல் பிரகாசித்தது.